நம்ம வாழ்க்கையில் ஒரு நாள் நாம் ஒரு பூதத்தை சந்திக்கிறத வச்சுக்குவோம் அது நம்ம கிட்ட தன்னோட பையில் இருக்கக்கூடிய பணத்தின் நாணயத்தின் வகைகளை கண்டுபிடிக்க சொல்லிச்சின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்காகவே பிரத்யேகமாக ஒரு பயிற்சியை நாங்கள் வகுத்துருக்கோம் இது தாங்க அந்த பயிற்சி எங்க செஞ்சு பார்ப்போமா மேலும் இந்த பயிற்சி சமன்பாடுகளின் அமைப்பை காட்சியால் தீர்ப்பதற்காகவும் அமைஞ்சிருக்குது அப்படின்னா நாம சரியா இங்க இந்த அமைப்போட சமன்பாடுகளை வரைபடங்கள் போறோம் அதுக்கப்புறமா தான் இதோட விடைய விடையை போறோம் இதுக்காக நமக்கு இங்க சில சமன்பாடுகளும் தரப்பட்டிருக்குது முதல் சமன்பாடு நீல நிறத்துல ஒய் சமோ ஏழின் கீழ் அஞ்சு எக்ஸ் கழித்தல் அஞ்சு மற்றும் இன்னொரு சமன்பாடு பச்சை நிறத்துல கொடுக்கப்பட்டிருக்குது அது என்னன்னா ஒய் சமம் மூன்றின் கீழ் அஞ்சு எக்ஸ் கழித்தல் ஒன்று இப்போ நாம இந்த ரெண்டு சமன்பாடுகளையும் தான் வரைபடமாக போகிறோம் மேலும் நாம அதனை அவற்றோட வண்ணங்களையும் செய்யப்போறோம் தான் குழப்பம் இல்லாமல் இருக்கும் இல்லையா சரி இப்போ முதல்ல சமன்பாட்டின வரைவோம் இப்போ நாம முதல்ல பார்க்க போகிறது அதோட ஒய் வெட்டு துண்டு அது குறை எண் அஞ்சு இல்லையா இதைய நாம வேற வழியில கூட யோசிக்கலாம் எக்ஸ் அப்படிங்கறது பூஜ்யமா இருக்கும்போது ஒய் அப்படிங்கறது குறை எண் அஞ்சா இருக்கும் அதனால நாம இதை நம்ம முயற்சி செய்வோம் அப்படின்னா எக்ஸ் பூஜ்யத்துக்கு சமம் அப்படின்னும் போது ஒய் குறை எண் அஞ்சுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னா இது கொஞ்சம் அர்த்தமுடையதா மாறிடுது மேலும் நாம இதோட சாய்வு ஏழின் கீழ் அஞ்சை பார்க்க போறோம் இது நமக்கு சௌகரியமா சாய்வு வெட்டுத்துண்டு வடிவத்திலேயே தரப்பட்டு இருக்குது அதனால இதை செய்யறது சுலபந்தான் அப்படின்னா இது அதோட சாய்வு அப்போ ஒவ்வொரு முறை இது வலது பக்கமா அஞ்சு இடங்கள் நகரும்போது மேல் நோக்கி ஏழு படிகள் நகரும் அப்படின்னா இது வலது பக்கம் நோக்கி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நகரும்போது மேல் நோக்கி ஏழு நகரப்போகுது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு சரியா இந்த இடத்தை அது அடைஞ்சிடுச்சு இதுவே வேற சில மதிப்புகளை கொடுத்திருக்கு அப்படின்னா நீங்க இன்னும் சில மதிப்புகளை வச்சு இதையே முயற்சி செஞ்சு பார்க்கலாம் இப்போ எக்ஸ் அப்படிங்கிறது பூஜ்யத்துக்கு சமமாச்சு அப்படின்னா ஒய்யானது குறை எண் அஞ்சுக்கு சமமாகும் அப்படின்னு சொல்லலாம் எக்ஸ் அப்படிங்கிறது அஞ்சுக்கு சமம் அப்படின்னா ஏழு மடங்கு ஐந்தானது ஏழு கழித்தல் ஐந்து அதாவது ரெண்டு அப்படின்னா இதோட நாம மேலே இருக்கக்கூடிய இந்த சமன்பாட்டினை சரியா வரைஞ்சிட்டோன்னு அர்த்தம் இப்போ நாம ரெண்டாவதா கீழே இருக்கக்கூடிய சமன்பாட்டை முயற்சி செய்வோம் இப்போ எக்ஸ் பூஜ்ஜியத்துக்கு சமம் அப்படின்னா ஒய் அப்படிங்கிறது குறை எண் ஒன்றுக்கு சமம் மேலும் இதோட சாய்வம் ஐந்தில் மூன்று ஆகுது அப்படின்னா நாம வலது பக்கம் நோக்கி அஞ்சு நகர்ந்தா மேல் நோக்கி மூணு நகர்வோம் அப்படின்னா நாம சரியா இந்த இடத்தை அடைஞ்சிருக்கோம் மேலும் அவை இந்த புள்ளியில சரியா வெட்டுது பாருங்க அந்த புள்ளியில எக்ஸ் அப்படிங்கறது அஞ்சுக்கு சமமாகவும் ஒய் அப்படிங்கறது ரெண்டுக்கு சமமாகவும் இருக்குது மேலும் நீங்க இந்த மதிப்புகளை ரெண்டு சமன்பாடுகளையும் பிரதியிட்டு அவை பூர்த்தி செய்கின்றனவா அப்படின்னு கூட சரி பார்த்துக்கலாம் இப்போதைக்கு நாம நம்மளோட பதில பார்த்துக்குவோமா? ஆ சரியான பதில்தான் நாம கண்டுபிடிச்ச எக்ஸ் ஒய் மதிப்புகள் தான் இருந்திருக்கு